வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். நாங்கள் ஜூஸர் வாங்கியிருக்கோம். இந்த ஜூஸரை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜூஸர் நல்ல ஒர்த்தா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஜூஸர். நாங்கள் எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் மேலே ஃப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால பர்மனெண்ட்டாக இதை இங்கே செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஜூஸர். இந்த ரெண்டு பக்கமும் இதில் ரெண்டு ஹேண்டில் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணாலே நம்ம மேலே இருக்கிற டாப்பு ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஜூஸர் கப்பு. அடிப்பக்கம் பிளேடு மாதிரி இருக்குது. அந்த சைடில் தான் ஜூஸ் வந்து வெளியே வரும். சைடில் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்துடும். சைடில் இருக்கிறத நம்ம எடுத்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பகுதியை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கணும். நம்ம ஜூஸரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பகுதியை கூட நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸர் செட் ஃபுல்லாக ஃபைபர், ப்ரீத்தி கம்பெனி, 600 வாட். இப்போ ரெண்டு பக்கம் இருக்கிற ஹேண்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஜூஸரில் குழி மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் நம்ம வெஜிடேபிளை வச்சுட்டு ஒரு வழக்கு மாதிரி இருக்குது. அதை அழுத்தினா போதும், ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்றைக்கி நான் முதன் முதல்ல கேரட் ஜூஸ் போட போகிறேன். 3 கேரட் எடுத்து அதை நல்லா மேல் தொழுநிக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். ஜூஸரில் ஒரு கேரட்டாக தான் போட முடியும். நம்ம முதல்ல கேரட் போடுறதுக்கு முன்னாடியே ஜூஸரை லோ பட்டனை ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஜூஸரில் கேரட்டை போட்ட பின்னாடி ஐக்கு மாற்றிக்கலாம். ஜூஸரோட சைடில் கண்ணாடி டம்ளரை ஃபிட் பண்ணியிருக்கேன். ஜூஸ் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கேரட் ஜூஸ் தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே பியூராக வருது பாருங்கள். நல்லா பெரிய பெரிய கேரட் தான் நான் ஜூஸ் போட்டேன். 3 கேரட்க்கு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஜூஸ் தான் வந்துச்சு. இந்த ஜூஸரில் கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய், ஆப்பிள் எல்லா வகையான ஜூஸுமே நம்ம போடலாம். இந்த மாதிரியான ஜூஸுங்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதன் மூலமாக ஃபேராகவும் ஹெல்த்தியாகவும் ஆகலாம். இந்த ஜூஸரை எங்கள் பசங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 கேரட்க்கு ஒரே 1 டம்ளர் ஜூஸ் தான் வந்திருக்கு பாருங்கள். ஜூஸரை நாம் செட் பண்ணும்போது நல்ல ஒரு சேஃபான இடமாக தான் செட் பண்ணணும். ஜூஸ் போட்டாச்சு. இப்போ நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். ரெண்டு பக்கம் இருக்கிற இந்த ஹேண்டலை ஓப்பன் பண்ணால் அந்த மேலே இருக்கிற டாப் வந்து வந்துடும். இந்த பகுதியை நாம் நல்லா தண்ணி போட்டே தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம கேரட்டை ஜூஸரில் போடுறதுனால ஃபுல்லாக அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வந்துடுது. வெறும் சக்கை தான். ஆனால் நம்ம மிக்சியில் போடும்போது அவ்வளோ பியூராக வராது. இந்த பகுதியையும் நாம் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நாம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பியூர் கேரட் ஜூஸ் ரெடி. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.